மோனோடானிசிட்டி அதாவது ஓரியல்பு தன்மை அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ற மெஷர். நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனோட மோனோடானிசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை பயன்படுத்துவோம். அதே மாதிரி அதோட செகண்ட் டெரிவேட்டிவ் அதாவது இரண்டாம் வகைக்கெழுவை பயன்படுத்தி நம்மளால் அதோட கர்வேச்சரை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை கண்டுபிடிச்சா அதோட ஸ்லோப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ஸ்லோப்பும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ் ஸ்லோப்பும் கிடைக்கும். எந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்லோப் ஜீரோ ஆர் அன்டிஃபைன்டுன்னு கிடைச்சாலும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஜீரோன்னு கிடைச்சதுன்னா அதாவது ஸ்லோப் ஜீரோன்னு கிடைச்சதுன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படின்றது ஒரு கர்வோட ஸ்லோப் ஆகவும் செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்றது ஒரு கர்வோட கர்வேச்சர் ஆகவும் இருக்குது. இங்கே கர்வேச்சர் அப்படின்றது அந்த கர்வ் எப்படி வளையுது அப்படின்ற மெஷர். நம்ம ஃபிசிக்ஸில் கான்கேவ் மிரர்ஸ் கான்வெக்ஸ் மிரர்ஸ் அப்படியெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. இங்கே கான்கேவ் அப்படின்னா குழிவு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கான்வெக்ஸ் அப்படின்னா குவிவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா கான்கேவ் சைட் கீழே இருக்கு. ஸோ இதை கான்கேவ் டவுன் அதாவது கீழ் நோக்கி குழிவு அல்லது கான்வெக்ஸ் அப் அதாவது மேல் நோக்கி குவிவு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கான்கேவ் சைட் அப்வர்ட்ஸா யூ ஷேப்ல இருந்துச்சுன்னா அதை கான்கேவ் அப் அதாவது மேல் நோக்கி குழிவு இல்லைனா கான்வெக்ஸ் டவுன் அதாவது கீழ் நோக்கி குவிவுன்னு சொல்லுவோம். இங்க கான்கேவ் அப் கான்கேவ் டவுன் கான்வெக்ஸ் அப் கான்வெக்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதனால நாம கான்கேவை மட்டும் வச்சு ரெஃபர் பண்ணலாம். முதல்ல நாம f(x) -x² அப்படிங்கற ஒரு கர்வை எடுத்துக்கலாம். இந்த கர்வ் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து ஜீரோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஜீரோல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. இந்த கர்வோட ஸ்லோப்பை ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் ரெண்டு பாயிண்ட்ஸ் ஆன ஏ அண்ட் பி அண்ட் ஜீரோவுக்கு ரைட் சைடில் ரெண்டு பாயிண்ட்ஸ் ஆன சி அண்ட் டி ல பார்க்கலாம். இங்கே பாயிண்ட் ஏல கர்வ் இன்க்ரீஸ் ஆகுதா, அதனால இதோட ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்கு. ஆனால் இங்கே பாயிண்ட் பியில் ஸ்லோப் ஆனது பாசிட்டிவாக இருந்தாலும் அது பாயிண்ட் ஏயோட ஸ்லோப்பை விட கம்மியாக தான் இருக்கும். இங்கே பாயிண்ட் ஏல ஸ்லோப் ஸ்டீப்பாக இருக்கு, ஆனால் பாயிண்ட் பியில ஸ்லோப் ஸ்டீப்பாகவே இருந்தாலும் பாயிண்ட் ஏ அளவுக்கு ஸ்டீப்பாக இல்லை. எப்படின்னு கேட்குறீங்களா, இங்கே பாயிண்ட் ஏல x = -3 எடுத்துக்கோங்க. இதில் ஸ்லோப் 6 இருந்தால் பாயிண்ட் பியில் x = -1 ஸ்லோப் 2 தான் இருக்குது. எப்படி பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு ஸ்லோப்போட மேக்னிடியூட் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சோ அது இன்னும் குறைஞ்சு x = 0 ஸ்லோப் 0 ஆகிடும். இப்போது ஜீரோவுக்கு ரைட் சைடில் பாயிண்ட் சிக்கு போனால் அங்கே ஸ்லோப் 0 விட குறைஞ்சு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இன்னும் ஃபர்தராக ரைட் சைடில் போனால் பாயிண்ட் டியில் ஸ்டீப்பாக நெகட்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட் சியில் ஸ்லோப் -2 இருந்தால் பாயிண்ட் டியில் ஸ்லோப் -6 இருக்கும். ஸோ ஸ்லோப் வேல்யூ கண்டினியூவஸாக லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு அதாவது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் டி வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது மூலயமா அந்த ஸ்லோப்பை யூஸ் பண்ணி அது இன்க்ரீஸிங்காக இருக்கா இல்லை டிக்ரீஸிங்காக இருக்கா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஸ்லோப் ஃபங்க்ஷனோட நேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்லோப் ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவை கண்டுபிடிப்போம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு இன்னொரு டெரிவேட்டிவை கண்டுபிடிக்கிறோம். அதனால் இதை நாம செகண்ட் டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் y = -x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு f(x) = -2x அப்படின்னு கிடைக்குது. இந்த ஸ்லோப் ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக டிக்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ டிக்ரீஸ் ஆகிற இந்த ஸ்லோப் ஃபங்க்ஷனை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு f(x) = -2 அதாவது ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குது. இப்படி செகண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ நெகட்டிவ்னு கிடைச்சா அதாவது f(x)ஓட வேல்யூ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக இருந்தால் அந்த கர்வ் கான்கேவ் டவுனாக இருக்கும். இதே மாதிரி f(x) = x² அப்படின்ட்டு கான்கேவ் அப்பாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். இங்கேயும் ஏ பி 0 C D அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப் ஆனது இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு நாம் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சா f(x) = 2x அப்படின்னு இன்க்ரீஸிங் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஸோ இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவை கண்டுபிடிச்சா f(x) = 2 அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. இதில் இருந்து செகண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ பாசிட்டிவ்னு கிடைச்சா அதாவது f(x)ஓட வேல்யூ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக இருந்தால் அந்த கர்வ் கான்கேவ் அப்பாக இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ டு சம்மரைஸ், நம்ம செகண்ட் டெரிவேட்டிவை பயன்படுத்தி கான்கேவிட்டி டெஸ்ட்டை பண்ண முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்ல ஒரு ஃபங்க்ஷனோட செகண்ட் டெரிவேட்டிவ் ஆனது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது கான்கேவ் அப் இல்லைனா கான்வெக்ஸ் டவுனாக இருக்கும். அதே மாதிரி அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது கான்கேவ் டவுன் இல்லைனா கான்வெக்ஸ் அப்பாக இருக்கும். ஒரு கர்வ் ஆனது கான்கேவ் அப்ல இருந்து கான்கேவ் டவுன் ஆகவோ இல்லைனா கான்கேவ் டவுன்ல இருந்து கான்கேவ் அப் ஆகவோ மாறுச்சுன்னா அப்படி மாறுற அந்த பாயிண்ட்டை தான் நாம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அதாவது வளைவு மாற்ற புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த கிராஃபை பாருங்களேன். f(x) (x³+3x²-10x). இதை நம்ம பிளாட் பண்ணா நமக்கு லெஃப்ட்ல இருந்து ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் கான்கேவ் டவுன் ஆகவும் அந்த பாயிண்ட்ல இருந்து ரைட் சைட் ஃபுல்லா கான்கேவ் அப் ஆகவும் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அதை தான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்தா நமக்கு 3x²+6x-10 வரும். இந்த ஃபங்க்ஷனை கிராஃப்ல பிளாட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு பாரபோலா கிடைக்குது. இங்க ரெண்டு பாயிண்ட்ல அந்த பாரபோலா ஜீரோவை டச் பண்ணுது இல்லையா, அதெல்லாம் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பாரபோலால நெகட்டிவ் இன்ஃபினிட்டியில இருந்து பாயிண்ட் x=-1 வரைக்கும் ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு. ஃப்ரம் x=-1 to positive இன்ஃபினிட்டி ஸ்லோப் வேல்யூ பாசிட்டிவா இருக்கு. ஸோ x=-1 தான் கர்வ் கான்கேவ் டவுனா இருந்து கான்கேவ் அப்பா மாறுது. இப்போ x³+3x²-10x செகண்ட் டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளெக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே f"x=6x+6" அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே செகண்ட் டெரிவேட்டிவை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் நமக்கு x=-1 வருது. இப்போது இங்கே x=-1 லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒரு வேல்யூ சே x=-3 சப்ஸ்டியூட் பண்ணால் f"-3=-12 விச் இஸ் லெஸ் தேன் 0, அதாவது நெகட்டிவாக கிடைக்குது. ஸோ கான்கேவ் டவுன். இதுவே எக்ஸுக்கு ரைட்டில் சே x=2 சப்ஸ்டியூட் பண்ணால் f"-2=18 விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ இங்கே கர்வ் கான்கேவ் அப்பாக இருக்கு. ஸோ இதை வச்சு x=-1 தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நான் ஏன் இங்கே செகண்ட் டெரிவேட்டிவை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ரெண்டு வேல்யூஸை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் செக் பண்ண அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். அது ஏன் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஜீரோக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எப்போவுமே நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் தான் கிடைக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு y=x⁴ ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ் ஆனது f"-x=12x² அப்படின்னு இருக்கும். இந்த செகண்ட் டெரிவேட்டிவை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் நமக்கு x=0 கிடைக்கும். ஆனால் இது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடையாது. சொல்லப்போனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்காது. ஏன்னு கேட்குறீங்களா, இந்த ஃபங்க்ஷன் கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு இது ஒரு கான்கேவ் அப் ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரியும். போன சம்மில் பார்த்த மாதிரி இங்கே x=0 அதுக்கு லெஃப்ட் சைடில் x=-2 சப்ஸ்டியூட் பண்ணால் f"--2 அதாவது 48 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி x=0 ரைட் சைடில் x=+2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் f"-2=48 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரெண்டு சைட்லேயும் செகண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. அதனால் இந்த கர்வ் கான்கேவ் அப்பாக இருக்கும். கான்கேவ் அப்பாக மட்டும் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும்? அதனால தான் இந்த கர்வுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனே கிடையாது. இந்த வீடியோவில் நாம கான்கேவிட்டினா என்ன, கான்வெக்சிட்டினா என்ன, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்ற இந்த எல்லாத்தையுமே பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.